எல்லா துறையிலும் சொல்ல முடியாது ஒரு சில குறிப்பிட்ட துறையில் ரொம்பவே ஒர்ஸ்டாக இருக்காங்க ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லை யாருக்கு எந்த டைம் கரெக்டாக என்ன பண்ணணும் எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க அவங்க குருட்டம் போக்கில் வந்து எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தியாவசியமே இல்லாத விஷயத்துக்குலாம் வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க மூணு வேலை சாப்பாடுக்கு வந்து வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணாமல் தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் லாக்டவுன் போட்ட ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்காகட்டும் இல்லை கல்லூரி ஆசிரியர்களுக்காகட்டும் முறையான சம்பளம் வந்து வாங்கவே இல்லை பாதி சம்பளம் பாதி சம்பளத்துக்கு கம்மியாகவும் ஒரு சிலர் சம்பளமே இல்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் வந்து கொரோனா பரவல் காரணமாக லாக்டவுன் போட்டாங்க நிறைய பேருக்கு வந்து ஆல் பாஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் ஓகே தான் அடுத்து கல்வியாண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாம் கல்வியாண்டுக்கான கிளாஸ்லாம் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமாகவே நடைபெற்று வந்துச்சு இதுக்கு நடுவில் வந்து ஒரு சில கிளாஸுக்கு மட்டும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க அப்புறம் காலேஜ்லேயும் பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர்க்கு மட்டும் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க திருப்பியை வந்து கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆனதுனால திருப்பியை மூடிட்டாங்க டுவெல்த்துக்கு மட்டும் இது போயிட்ருக்கு அதுக்கு ஒரு எப்ப தெரியல வரப்போகிற நாட்கள் அதுவும் மூடிடுவாங்க கடந்த ஒரு வருஷமாவே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி கல்லூரிகள் மூட்டப்பட்டிருக்கிறதுனால அங்கே பணிபுரிகின்ற ஆகட்டும் லெக்சராகட்டும் ப்ரொஃபஸராகட்டும் யாருக்குமே சரியான ஊதியம் வழங்காமலே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களையும் இதர பணியாளர்களையும் நீக்கி இருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் ஆசிரியர் மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க

அது கூட வந்து முழுமையான சம்பளம் கொடுக்கிறது இல்ல இதனால பல ஆசிரியர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடி தள்ளப்பட்டிருக்காங்க மாதந்திர தொகை வழங்க வேண்டும் பலருக்கும் கோரிக்கை விடுத்தாங்க ஆனால் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இருக்காங்க இது விஷயமா தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம தமிழ்நாடு முழுத வந்து தனியார் பள்ளிகள்ல ஐந்து லட்சம் ஆசிரியர்களும் தனியார் கல்லூரிகள்ல சுமார் ரெண்டு லட்சம் பேரும் பணிபுரிந்து வராங்க இது தவிர வந்து வேன் டிரைவர்கள் அலுவலக பணியாளர்கள் உதவியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நூலகர்கள் ஆக மொத்தம் வந்து பத்து லட்சம் பேர் தனியார் கல்வி நிறுவனங்களையே நம்பி இருக்காங்க இந்த கொரோனா ஊரடங்கு காரணமா இந்த பத்து லட்சம் பணியாளருடைய வாழ்வாதாரத்தையும் புரட்டி போட்டிருக்க சொல்லலாம் எல்கேஜி எட்டாம் வகுப்பு வரைக்கும் இது வரைக்கும் ஓபனே பண்ணவே இல்லை நைன்த்ல இருந்து டுவல்த்துக்கும் அப்புறம் கல்லூரிகளில் வந்து இறுதியான படிக்க மாணவருக்கும் மட்டும் ஏதோ நடுவுல வந்து காலேஜ் ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொரோனா பரவல் காரணமா திருப்பி மூடி இருக்காங்க ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஐம்பது சைதா ஆசிரியர்கள் பணியாளர்கள் வந்து இருந்து நீக்கி இருக்காங்க இவர்கள் அனைவரும் மாற்று பணியை தேடி அலைந்து கொண்டிருக்காங்க அதே சமயம் வந்து தவிர்க்க முடியாத வகுப்புகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட செய்த ஆசிரியர்களை மட்டும் வைத்து ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படி பணி புரிந்த வரும் ஆசிரியர்களுக்கு சம்பளத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கூட முழுமையா கொடுக்க மாட்டாங்க இந்த சொரப்ப வருமானம் மூலமா குடும்ப செலவு மாதந்திர கடன் தவணை இன்சூரன்ஸ் சீட்டு பெட்ரோல் டீசல் இது மாதிரி அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடிய மாட்டேங்குதான் இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு ஸ்கூல் காலேஜ் மோடி ஒரு வருஷம் ஆகியிருக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அதாவது எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்க மாட்டாங்க அதிமுக அரசு சார்பில் இருந்து இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட நிவாரணமா கொடுக்கவே இல்லை இப்ப எலெக்ஷன் சமயத்துல கூட தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்காக எந்த வித அறிவிப்பும் வெளியிடவே இல்லை இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு தெலுங்கானா மாநில அரசு பார்த்திருப்பீங்க இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க கொரோனா ஊரடங்கால பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் அந்த மாநில அரசு வந்து அறிவித்திருக்காங்க அதிமுக அரசுக்கு சொந்தமா யோசிக்கிற புதிதான் இல்ல அட்லீஸ்ட் இதை பண்ணியாச்சு நம்ம தமிழ்நாட்டில் பள்ளியாட்டம் கல்லூரிகள் ஆட்டம் வழக்கம் போல செயல்படும் வரைக்கும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும்ன்ட்டு அரசு கோரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் தங்களது பணியாளர்களுக்கு முழுமையான ஊதியம் வழங்குவதை வந்து உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் அதிமுக திமுக அரசு வந்து இது பண்ணத்துக்கு வாய்ப்பே இல்ல பண்ணத்தான் முன்னாடியே பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் இப்ப புதுசா ஆட்சிக்கு வரப்போற கட்சியாச்சு இதை பண்ணணும் மீண்டும் அதிமுகவே வந்துட்டா என்ன பண்ணுவாங்க தெரியல ரொம்பவே கஷ்டம் தான் நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்ற வேண்டும் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க கடந்த பத்து வருஷமா இவங்களையும் ஆண்டுட்டாங்க பத்து வருஷத்துல வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு முன்னேற்றம் எதுவும் கிடையாது ஏதோ கடைசி ரெண்டு வருஷம் மட்டும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காரு இருந்தாலும் இவருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து சரியான பலன் கிடைக்கவே இல்லை இந்த லாக்டவுன் டைம்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க எல்லாருக்கும் நிதி உதவி கொடுத்தாங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களாம் நிதி உதவி கொடுத்தாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா கோவில் பூசாரிகள் நாடக கலைஞர்கள் அப்புறம் சலூன் கடையில் ஒர்க் பண்றவங்களுக்கு இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் யார் யாரெல்லாம் வருவாய் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உதவி கொடுத்தாங்க தனியார் பள்ளி ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் அவங்களும் வந்து இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த சலுகையும் கொடுக்கல ஏன் அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இது வந்து சிறந்த நிர்வாகத்துக்கு வந்து அழகு இல்லை நம்ம இந்தியாவில் சிறந்த நிர்வாகம் பண்ற மாநிலம் எதுனா தமிழ்நாடு தானா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதா மத்திய அரசு வந்து இப்ப ரீசெண்டா அவார்டு கொடுத்தாங்க அதை வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட் நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஒரு சில துறையில மட்டும் சிறப்பாக சிறப்பா இருக்கு நிறைய துறையில வந்து தான் இருக்கு அதை சரி செய்யணும் இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணாங்க கடன்கள் தள்ளுபடி நிறைய திட்டங்கள் அடிக்கல் நாட்டினாங்க நிறைய திட்டங்கள் நிறைய செலவு பண்ணாங்க இதில் நிறைய செலவு பார்த்தீங்கன்னா தேவையில்லா செலவு அடங்கும் ஆனா அத்தியாவசிய தேவை செலவு பண்ணாம தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்காங்க வெறும் பந்தாவுக்காக பில்டப்புக்காக தேவையில்லாதலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா இது விஷயமா அவங்க கருத்துக்கிற வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்